வணக்கம் நண்பர்களே, சுதந்திர இந்தியாவில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்லேயே அதிக வீடுகளில் சேகரித்து வைக்கப்பட்ட ஒரு நாணயம். நிறைய பேர் மோதிரமாகவும் செயினில் காசாகவும் கோத்து போட்டுக்கிட்ட ஒரு நாணயம், பித்தளை 20 பைசா நாணயம். இந்த நாணயத்தில் வந்து 3 வகைகள் இருக்குது. மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்டது, தாமரை பொறிக்கப்பட்டது, தாமரையும் சூரியனும் பொறிக்கப்பட்டது அப்படின்னு. இப்படி மக்கள் இந்த நாணயத்தை சேகரித்து வைக்கவும் நகைகளில் பயன்படுத்தவும் காரணம் இந்த நாணயங்களில் தங்கம் இருக்குது அப்படின்னு மக்கள் பரவலாக நம்புறது தான். இப்போ கூட சில வீடுகளில் பூஜை அறையில் இந்த காசை தான் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு காசாக இருக்குது. அதே சமயம் இந்த நாணயத்தை விற்கக்கூடியவங்களும் நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. 1 காசு 2.5 லட்சம் தான், 1 காசு 25,000 தான், உடனே வாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய விளம்பரங்களையும் நம்ம இணையத்தில் பார்க்க முடியுது. இந்த நாணயங்களில் உண்மையிலேயே தங்கம் இருக்கா, இந்த நாணயங்களோட உண்மையான மதிப்பு என்ன அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல் வகை, மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 20 பைசா நாணயம். இது 1969 ஆண்டில் வெளியிடப்பட்டது. அடுத்த வகை, தாமரை பொறிக்கப்பட்ட நாணயம். இது 1968, 1969, 1970, 1971 ஆகிய 4 ஆண்டுகளுக்கு வெளியிடப்பட்டது. இன்னொரு மிக முக்கியமான நாணயம், சூரியனும் தாமரையும் பொறிக்கப்பட்ட நாணயம். இது ஃபுட் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு தீமுக்கு கீழே வெளியிட்டாங்க. இந்த நாணயம் 1970, 1971 இந்த 2 ஆண்டுகள் வெளியிடப்பட்டது. இதில் ஒவ்வொரு நாணயத்தை பற்றியும் நம்ம பார்ப்போம். 1969 வெளியிடப்பட்ட மகாத்மா காந்தி பித்தளை 20 பைசா நாணயத்தில் பித்தளையும் அலுமினியமும் கலந்திருக்கும். இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் இது மும்பையிலையும் கொல்கத்தாவிலையும் ஹைதராபாத்திலையும் அச்சிடப்பட்டது. இதில் கொல்கத்தா நாணயங்கள் அரிது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாணயங்கள் இருக்க மின்ட் மார்க்கை வச்சு அது எந்த நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு. அந்த அடிப்படையில் டைமண்ட் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் மும்பை நாணய சாலையிலையும், எந்த சின்னமுமே பொறிக்கப்படாத நாணயங்கள் கொல்கத்தா நாணய சாலையிலையும், ஸ்டார் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் ஹைதராபாத் நாணய சாலையிலையும் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த நாணயங்களில் கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் கொஞ்சம் அரிதானவை. இந்த நாணயங்களோட விலையை பற்றி பார்க்க போனீங்க அப்படின்னா, மும்பையிலையும் ஹைதராபாத்திலையும் அச்சடிக்கப்பட்ட நாணயங்கள் நல்ல நிலையில் இருந்ததுன்னா, மகாத்மா காந்தி 20 பைசா நாணயம் ஒரு நாணயம் 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் விலை போகும். இல்லை கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம், அதாவது எந்த மின்ட் மார்க்கும் இல்லாத மகாத்மா காந்தி 20 பைசா நாணயம் 50 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் அதோட கண்டிஷனுக்கு ஏற்ற விலைக்கு போகும். இந்த நாணயத்தில் ப்ரூஃப் காயின்கள் உண்டு. இந்த ப்ரூஃப் செட்டுன்னு சொல்லக்கூடிய நாணய சேகரிப்பாளர்களுக்கான செட்டில் இருக்கிற காயின்ஸ் சில சமயம் வெளியில் வந்துடும். அப்படி வர நாணயங்கள் உண்டு. அப்படி வர ப்ரூஃப் நாணயங்களில் பி, அதாவது பாம்பே நாணய சாலையை குறிக்கக்கூடிய பி அப்படிங்கிற ஆங்கில எழுத்திருக்கும். இந்த ப்ரூஃப் நாணயங்கள் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரையிலான விலை மதிப்பில் போகும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது தாமரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள். இந்த நாணயங்கள் வந்து பித்தளையும் நிக்கலும் கலக்கப்பட்ட உலோகத்தால் ஆனது. இந்த மகாத்மா காந்தி நாணயம் பித்தளையும் அலுமினியம் சேர்ந்த மாதிரி இது பித்தளையும் நிக்கலும் சேர்ந்தது. பித்தளையும் நிக்கலும் ஒன்றா சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாணயம் வந்து தங்கம் மாதிரி ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதனால தான் மக்கள் இந்த நாணயத்தை தங்க நாணயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த நாணயங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் நகைகளில் பயன்படுத்தப்பட்ட நாணயம். இந்த நாணயங்கள் வந்து வெவ்வேறு மின்ட்டுகளில் வெளியிடப்பட்டிருக்கு. 1968 ஆரம்பித்து 71 வரைக்கும், 1968 பாம்பே மின்ட்லேயும் கொல்கத்தா மின்ட்லேயும் இந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. 1969 பாம்பே மின்ட்லேயும் கொல்கத்தா மின்ட்லேயும் இந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. 1970 ஹைதராபாத் மின்ட்லேயும் பாம்பே மின்ட்லேயும் கொல்கத்தா மின்ட்லேயும் இந்த நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. 1971 இந்த நாணயங்கள் அனைத்துமே பாம்பே மின்டில் தான் அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயங்களில் எந்த நாணயமுமே அரிய நாணயம் கிடையாது. இந்த நாணயங்கள் சாதாரணமாக 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் தான் விலை போகும். இந்த நாணயங்களில் சில நாணயங்கள் ப்ரூஃப் செட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க நாணயங்கள் வெளியில் வந்துட்டுன்னா அது 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் போகும். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, ப்ரூஃப் செட்டில் இந்த நாணயங்களுக்கு தனியாக எந்த மின்ட் மார்க்கும் கிடையாது. அதுவும் சாதாரண நாணயங்கள் மாதிரி டைமண்ட் குறியீடோட தான் இருக்கும். ஒருவேளை இது எந்த ப்ரூஃப் செட்டிலேருந்து வந்ததோ அந்த ப்ரூஃப் செட்டையும் காமிச்சு இந்த நாணயத்தையும் காமிச்சு அந்த நாணயமும் ப்ரூஃபில் வந்த மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக இருந்ததுன்னா அப்போ நம்பி வாங்கலாம். ப்ரூஃப் செட்டிலேருந்து வெளியே எடுக்கப்பட்ட தாமரை பொறிக்கப்பட்ட நாணயத்தோட விலை 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் தான் போகும். எப்படி பார்த்தாலும் இந்த நாணயம் வந்து அதிக விலை மதிப்பு இல்லாத நாணயம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூரியன் தாமரை நாணயம்.
1970 ஆண்டுல முதன் முதலாக இது அச்சடிக்கப்பட்டப்போ மும்பை நாணய சாலையிலையும் கொல்கத்தா நாணய சாலையிலையும் அச்சடிக்கப்பட்டது. கொல்கத்தா நாணய சாலையை சேர்ந்த நாணயங்கள் ரொம்ப அரிதானது. மும்பை நாணய சாலையை சேர்ந்த நாணயங்கள் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விலை போகும். கொல்கத்தா நாணய சாலையை சேர்ந்த நாணயங்கள் வந்து 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விலை போகும். 1970 வருஷத்தை சேர்ந்த சூரியன் தாமரை பொறிக்கப்பட்ட நாணயங்களில் சில நாணயங்கள் ப்ரூஃப் செட்டிலையும் இருந்திருக்கு. ஆனால் இந்த நாணயங்களுக்குன்னு தனியாக வந்து எந்த மின்ட்டு மார்க்கும் கிடையாது. இதுலேயும் டைமண்ட் மின்ட் மார்க் தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்னது போல் நீ எந்த ப்ரூஃப் செட்டிலேருந்து நாணயம் எடுக்கப்பட்டதுன்றதை காமிச்சு அந்த நாணயமும் ப்ரூஃப்லேருந்து வந்த மாதிரி ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருந்தால் மட்டும் நம்ம 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்கலாம். அதற்கு பிறகு 1971 ஆண்டுலேயும் சூரியன் தாமரை நாணயம் அச்சடிக்கப்பட்டது. அப்போது மும்பை மின்ட்டில் மட்டும்தான் அவங்க அச்சடித்தாங்க. இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயங்களில் ப்ரூஃப் நாணயங்கள் உண்டு. ஆனால் 1971 வெளியிடப்பட்ட ப்ரூஃப் நாணயங்களில் மட்டும் பி, அதாவது பாம்பே நாணய சாலையை குறிக்கக்கூடிய பி என்ற குறியீடு இருக்கும். இந்த பி குறியீடு இருக்கிற சூரியன் தாமரை நாணயங்களை நம்ம 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரையிலான விலையில் நம்ம வாங்கலாம். மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 20 பைசா நாணயம், தாமரை உருவம் பொறிக்கப்பட்ட 20 பைசா நாணயம், தாமரை சூரியன் உருவங்கள் பொறிக்கப்பட்ட 20 பைசா நாணயம், இந்த 3 நாணயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். நான் அதை பற்றி சொல்லிக்கிட்டே வரப்போ அதோட உலோகங்களை பற்றி சொன்னேன். முதல்ல வந்து மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 20 பைசா நாணயத்தை பார்த்தீங்கன்னா அது பித்தளையும் அலுமினியமும் கலந்த உலோகம். தாமரை மட்டும் பொறிக்கப்பட்ட நாணயத்தை பார்த்தீங்கன்னா அது பித்தளையும் நிக்கலும் கலந்த உலோகம். சூரியன் தாமரை பொறிக்கப்பட்ட நாணயத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் பித்தளையும் நிக்கலும் கலந்த உலோகம்தான். இந்த 3 வகையான நாணயங்களில் ஒருபோதும் கொஞ்சம் கூட தங்கம் கலக்கப்படவில்லை என்பதுதான் 100% உண்மை. மக்கள் இதை பார்க்க பளபளப்பாக இருக்கிறதுனால தங்க நாணயங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உலோக மதிப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டப்போ இந்த 3 நாணயங்கள்லையுமே தங்கம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா 1 காசு 2.5 லட்சம் ரூபாய், 1 காசு 1 லட்சம் ரூபாய்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த தொகைக்கு இந்த காசு ஏற்றதில்லை. அவ்வளோ செலவு பண்ணி இந்த காசை வாங்கினாங்கன்னா யாராலையும் விற்க முடியாது. இதுவரைக்கும் நடந்த எந்த ஒரு ஏலத்துலேயும் இந்த 20 பைசா நாணயங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே ஏலம் போகலை. அதனால் இந்த நாணயங்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஒருவேளை இந்த நாணயங்களை நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்க நேர்ந்தது அப்படின்னா அதில் பி குறியீடு இருக்கா, அது நல்ல கண்டிஷனாக இருக்கா, குறைவான விலைக்கு கிடைக்குதான்னு பார்த்து அப்படி குறைவான விலைக்கு நல்ல நாணயங்கள் கிடைச்சா மட்டும் வாங்குங்க. இந்த நாணயத்தில் தங்கம் இருக்கணும், இந்த நாணயம் அறியதுன்னோ யாராவது சொல்லி விற்றாங்கன்னா அதிக செலவு பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் அதிக செலவு பண்ணி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விலைக்கு இந்த நாணயங்களை விற்க முடியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.